ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அனதர் குக்கிங் வீடியோ ஆஃப் ஜாலி குக்கிங் வித் ஏபி. நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா கிறிஸ்பியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி பேர் கஜடா. சிலர் வந்து அதை பாம்பே லக்கடின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ வாங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துக்கலாம். அரை கிலோ மைதா மாவு, 300 கிராம் பொடி பண்ண சர்க்கரை. சர்க்கரையை நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் உருக்குன வெண்ணெய், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் இந்த மைதா மாவில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் வச்சே இந்த ஸ்வீட் வந்து சூப்பராக நம்ம செய்யலாம். உருக்குன வெண்ணெயையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இங்கே பால் எடுத்து வச்சுருக்கேன், காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலை ஊற்றி தான் நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இந்த பால்லையே நம்ம வந்து நல்லா சப்பாத்திக்கு எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரியே பிசைஞ்சு எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்துக்கோங்க. நம்ம பிசைய பிசைய தான் நம்மளுக்கு அளவு தெரியும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரியே பிசைய வேண்டியதுதான். பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் நல்லா வரும். இதை இப்போது ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இன்னொரு பிளேட்டில் கொஞ்சோண்டு மைதா மாவை இந்த மாதிரி கொட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த இந்த மாவுலேருந்து பெரிய சைஸாக ஒரு பால் சைஸ்க்கு நம்ம எடுத்துக்கணும். பார்த்திங்களா, நல்லா பெருசாக நீங்கள் எடுத்துக்கணும். இது சின்ன சின்னதாக நம்ம தேய்க்க போகிறதில்ல, நல்லா பெருசாக எடுத்தால் தான் உங்களுக்கு நல்லா மொத்தமாக நம்ம தேய்ச்சி எடுக்கணும். அதனால் பெரிய சைஸில் இந்த மாதிரி பால் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த தேய்க்கிற கட்டையில் லைட்டாக மாவு இந்த மாதிரி தெளிச்சுட்டு இப்போ நான் அதிலேருந்து உருட்டி வச்சதுலேருந்து ஒன்று எடுத்து வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் தேய்க்கும் போதே அழகாக உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு வரும். ரொம்ப நம்ம வந்து மெலிசாக தேய்ச்சிடக்கூடாது. நான் உங்களுக்கு தேய்ச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கணும்னு. பாருங்கள், இப்போ நான் நல்லா தேய்ச்சிட்டேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு மொத்தமாக திக்னஸ்ஸாக இருக்கணும். ரொம்ப மெலிசாக நீங்கள் தேய்ச்சிடக்கூடாது. இந்த திக்னஸில் தான் நம்ம தேய்ச்சி எடுக்கணும். இப்போது ஒரு கத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் கத்தி வச்சோ இல்லை பீஸா கட்டர் வச்சோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கட் பண்ணி எடுக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கட் பண்ணதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அகெயின் பாருங்கள் எப்படி நல்லா திக்னஸ்ஸாக உங்களுக்கு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சுன்னு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் பிசைஞ்சு வச்ச எல்லா மாவுலேயும் கட் பண்ணி சின்ன சின்னதாக போட்டு நான் ஒரு பிளேட்டில் நீட்டாக போட்டு எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த சின்ன சின்ன பீசஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், போட்டாச்சு, நல்லா அது ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அப்பப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சிடாதீங்க, கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. எப்படி நல்லா ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது எடுக்கும் போதே நல்லா கிறிஸ்பியாக நல்லா உங்களுக்கு சவுண்டு கேட்குது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நீங்கள் ஒரு 10 நாளைக்கு கூட டைட்டாக இருக்க கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அவ்வளோ நாள் வச்சு சாப்பிட்டாலும் ஒன்றுமே ஆகாது. 10 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சுலபமாக ஈஸியாக குயிக்காக செய்கிற ரெசிபி இது.
உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து கொடுங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அகைன் இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். பை பை.